வணக்கம், ராஜ்குமார் பேசுகிறேன். இன்றைய காணொலியில் நீங்கள் பார்க்கவிருக்கிறது வந்து ருத்ராட்சியும் சில புகைப்படங்களும். அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்களை வந்து நான் சேகரித்து வச்சுருந்தேன். அந்த படங்களை வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் நீங்கள் அதிகமாக பார்த்தது வந்து ருத்ராட்சிய மட்டும்தான், ருத்ராட்சிய மணிகள் மட்டும்தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப சில பேர் தான் வந்து ருத்ராட்சிய பழங்களை பார்க்குறதுக்கோ அதை தொட்டு உணர்வதுக்கோ வாய்ப்பு கிடச்சிருக்கோம். அதில் நானும் ஒருவர். ருத்ராட்சிய பழங்களை காணொலியாகவோ அல்லது புகைப்படங்களாகவோ உங்களுக்கு காண்பிக்கிறது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். இங்கே நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு ருத்ராட்ச மணி மற்றும் அதோடய பழம். அதோடய பழம் வந்து சுளையோடு இருக்கக்கூடிய அந்த ருத்ராட்சை. இது மூணுமே இந்த இடத்துல இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இலை வந்து ருத்ராட்ச மரத்தின் இலை. இது வந்து சிகப்பு வண்ணத்தில் இங்கே வந்து அந்த பழத்தோட வித்தியாசத்தை காட்டுறதுக்காக நான் மூணு படங்களையும் ருத்ராட்ச மணிகளையும் அங்கே வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, ஒன்று நடுத்தரத்தில் இருக்குது. இதை வச்சு தான் அந்த ருத்ராட்ச மணிகளோட அளவும் நம்ம பார்க்கலாம். இந்த பழங்களை வந்து வித்தியாசமாக காட்டுறதுக்காக இப்படி எடுத்த காணொளி இது.
ருத்ராட்ச பழங்களை பார்ப்பதற்கே மிக அரிதானது. அந்த கடைத்த அந்த சில படங்களை வந்து இந்த மாதிரி புகைப்படம் எடுத்து நம்ம வச்சுக்கிறது வந்து இன்னொரு சிறப்பு. ஒரு வித்தியாசமான வகையில் காண்பிப்பதற்காக எடுக்கப்பட்ட புகைப்படம் இது.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பழங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒருமுக ருத்ராட்சை. இந்த ஒருமுக ருத்ராட்சை வந்து நிலா வடிவத்தில் இருக்கும். இந்த படத்தில் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு, நிலா வடிவத்தில் இருக்குது. இது ஒரு சைட்டு பார்த்திங்கன்னா நான் கருப்பு கலராக கருப்பு வண்ணத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கருப்பு வண்ணம் வந்து எதனால் அப்படி ஆணுச்சுன்னா, இது வந்து உண்மையானதா பொய்யானதான்னு ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. அப்போ அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக அதை வந்து நெருப்பில் கொளுத்தி பார்த்தோம். கொளுத்தும் போது தான் தெரிஞ்சுது, தெரிய வந்தது அது வந்து நெகிழியால் செய்யப்பட்டதுன்னு. நெகிழி ரொம்ப பேத்துக்கு தெரிஞ்சது, அது எப்படி இருக்கும்னு பாருங்களேன், எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு. இது வந்து ஒரு முகம் அதிக விலை கொண்டு வாங்கினது, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உடச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மோல்டு, அதாவது ஒரு வகையான மோல்டை வச்சு அவங்க தயார் பண்ணி இப்படி தான் ஏமாத்துறாங்க எல்லாத்தையும். மேலும் இது போன்ற காணொலிக்கு மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் இந்த மாதிரி வந்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.